அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பழ வகைகளில் நீரழிவு நோயாளிகளும் சாப்பிட ஏற்ற பழம் கொய்யா. கொய்யா பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, மேலும் எளிதில் செரிக்கக்கூடியது. எனவே கொய்யாவிற்கு சந்தைகளில் நல்ல விலை கிடைத்து வருகிறது. கொய்யா சாகுபடியில் நல்ல மகசூல் பெற வேண்டுமென்றால் வருடம் 3 முறையாவது கவாத்து செய்வது மிகவும் அவசியம் என கூறுகிறார் கொய்யா சாகுபடியாளர் திரு செல்லத்துறை அவர்கள். இவர் லக்னோ 49 என்ற கொய்யா ரகத்தை சொட்டு நீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்து வருகிறார். இவர் அனுபவத்தில் கொய்யா சாகுபடி எளிது, மேலும் சாகுபடி செலவும் குறைவு என கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போமா? கொய்யா சாகுபடியில் ஒரு 3 வருஷமாக நல்லா வருமானங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பூ மாசல் பயிரிட்டுக்கிட்டு இருந்தேன், வெண்டை தக்காளி. அதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கல. இப்போதைக்கு வந்து கொய்யா போட்டதில் எனக்கு வந்து வருஷம் குறைஞ்சது வந்து 1.5 லட்சம் ரூபா கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கிடங்கு 1.5 கிடங்கு எடுத்தேன். கிடங்கு எடுத்து கண் வந்து நல்லா ஒரு நர்ச்சரில் போய் வாங்கி வச்சேன். லக்னோ 49 ரகம் நல்லா எருவு போட்டு வச்சேன். ஒரே வருஷத்தில் வந்து பலனுக்கு வந்துட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் வருஷத்தில் வந்து குறைஞ்ச லாபம் இருந்தது, ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன். அடுத்தாலும் இது வந்து மீட்ரு வந்து 3 மீட்டருக்கு 3 மீட்டர் வச்சுருக்கேன் இடைவெளி. இது வந்து சில வந்து அடர் நடுவன்னு சொல்லுவாங்க, அடர் நடுவை வந்து லாபம் இல்லை, இது வந்து நல்ல லாபம் இருக்குது. தனிப்பாசன வசதி வந்து கம்மி, ட்ரிப்பு போட்டிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் இந்த மண்ணை பொறுத்த அளவுக்கு வாரத்துக்கு 1 நாள் தண்ணி பாய்ச்சா போதும், அதாவது 7 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சா போதும். 7 நாளைக்குன்னா போகிற இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3HP மோட்டரில் தான் ஜாயின்ட் பண்ணி விட்ருக்கேன். அப்படிங்கிறதால 100 மரத்துக்கு வந்து அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் தான் தண்ணி, 30 நிமிஷம் தான் தண்ணி. அதில் வந்து நல்லா தண்ணி பாசனம் செலவு வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. நேரடி நீர்ப்பாசனத்தை விட ட்ரிப்பு போகிறது வந்து அதிக லாபம். நமக்கு வந்து வேலை மிச்சம், தண்ணி பாய்க்கணுன்னாலும் நம்ம தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து இப்போ அந்த இதில் வந்து 3/4 ஏக்கர் இருக்குது, குறைஞ்சது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இது வந்து தண்ணி பாசனம் வந்து நமக்கு வந்து 30 நிமிஷம் தான் தண்ணி பாசத்தில் வேலை முடிஞ்சிருது. அந்த 30 நிமிஷத்துலேயே நம்ம வந்து வேறு வேலைகள் பார்க்கலாம். இதில் வந்து களை வெட்டிக்கிடலாம், கவாத்து பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம். அடுத்தாப்புல வந்து இது வந்து வருஷ பராமரிப்பு செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மொத்தத்தில் எருவோடு சேர்த்து அந்த 1 ஏக்கருக்கு மொத்தத்தில் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா தான் செலவு வரும். உரம்னு பார்த்திங்கன்னா வந்து ரசாயன உரம் கிடையாது, தனியாக வந்து மாட்டு எருவு ஆட்டு சாணம் இதுதான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கெமிக்கலான உரங்கள் வந்து நான் இது நாள் வரைக்கும் வச்சதுக்கிட்ட 4 வருஷம் ஆகுது. அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு வந்து 2 ட்ரிப்பு காய்க்கும் அப்படின்னு சொல்லுதாங்க, ஆனால் வருஷத்துக்கு எப்போவுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கவாத்து பண்ணுற முறையை பொறுத்து இருக்குது. இதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை தான். இது வந்து இப்போ வியாபாரிகள் வந்து நிறையா பேர் வந்து வயலில் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம பறித்து கொடுத்தோம் அப்படின்னா 35 ரூபா கிலோ, அவங்க வந்து பறித்தாங்க அப்படின்னா கிலோ வந்து 30 ரூபா, 5 ரூபா கம்மி. நம்ம வந்து பறித்தோம் அப்படின்னாலே ஒரு ஆள் வந்து ஈஸியாக 1 மணி நேரத்தில் வந்து 180 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் ஈஸியாக பறிக்க முடியும். இதில் வந்து மார்க்கெட்டிங் வந்து 1 நாள் விட்டு 1 நாள், இப்போ இன்றைக்கி பறித்தோம் அப்படின்னா நாளை மறுநாள் தக்காளி பழம் மாதிரியே 1 நாள் விட்டு 1 நாள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக இது வந்து வருஷத்துக்கு வந்து 2 ஆட்டை காய்க்கும் போது 3 மாதம் அதிகமாக பலன் வந்துக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 மரம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் 1 நாள் விட்டு 1 நாள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 3 மாதம் கேப்பில் வந்து அதிகபட்சம் 1 நாள் விட்டு 1 நாள் வரும்போது அதிகபட்சமாக 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் வரும். 300 கிலோ வந்துங்கன்னா கிலோ 30 ரூபா போட்டாலே 9,000 ரூபா ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா மாத செலவு நம்ம இதில் ஒரு ஆள் கூலி ஆள் விட்டோம்னாலும் இன்றைக்கி வந்து கூலி வந்து குறைஞ்சது 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபாய்க்கு நம்ம விட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வேலை வந்து இதில் வந்து காலையில் வந்து 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் நம்ம கொய்யா பழம் வந்து பறிச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து வேறு வேலைகள் பார்த்துக்கலாம், களை வெட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். மரம் வந்து கவாத்து பண்ணி விட்டுக்கிடலாம். கவாத்து பண்ணோம்னா தான் அதிக காய் எண்ணிக்கை வரும். இப்போதைக்கு வந்து சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து கொய்யா பழமாக ஆக்கிட்டாங்க. டாக்டர்களும் அதிகமாக விரும்பி சாப்பிட சொல்லுதாங்க. சுகர் பேஷண்ட் வந்து காலையில் 1 பழம் சாயங்காலம் 1 பழம் சாப்பிட்டா இதில் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லுதாங்க.
கொய்யா மரம் வந்து அதிக லாபம் தரக்கூடிய மாசுகள் தான். இப்போ மற்ற மரம் இப்போ சப்போட்டா எடுத்தீங்கன்னா அதுவும் பழ மாசுகள் தான், அதுலேயும் சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை விட இது வந்து லாபமாக இருக்குது. இப்போ வந்து விவசாயம் பார்க்க வந்து தரிசு நிலத்தை வந்து பண்படுத்துதாங்க, பண்படுத்தி அதில் வந்து கிணறோ போர்வெல்லோ போடுதாங்க. இதுக்கு வந்து கரண்ட்டு வேணும் மெயினாக. ஜெனரேட்டர் வந்து இந்த காலத்தில் வந்து வச்சு ஆயில் இன்ஜின் வச்சு அடிக்க முடியாது. 1 லிட்டர் டீசல் வந்து இன்றைக்கி வந்து 70 ரூபாய்க்கு விற்கி. 1 லிட்டர் டீசல் வந்து ஊற்றி அடிச்சிங்கன்னா போர்வெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மணிக்கு வந்து 3/4 லிட்டர் இழுக்கும். 3/4 லிட்டர் இழுக்கும் போது உங்களுக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 47 ரூபா 50 ரூபா வந்துடும் ஒரு மணிக்கு. இது வந்து அரசாங்கம் வந்து இந்த முதல்ல வந்து இலவச கரண்ட் கொடுத்தாங்க, பிறகு 10,000 ரூபா ஸ்கீம்னாங்க, பிறகு 50,000, இப்போ வந்து 2.5 லட்சம் ரூபா ஆகிட்டு. சாதாரண விவசாயம் வந்து இன்றைக்கி 2.5 லட்சம் ரூபா பார்க்கணும் அப்படின்னா பெரிய கஷ்டம். இதை வந்து விவசாயி வந்து ஒரு அளவுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு பார்த்து இதுக்கு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படிங்காங்க. இதை வந்து கரண்டாக வந்து இலவசமாக பார்த்து, அதாவது முறைப்படி நீங்கள் கொடுங்க, அதுக்காண்டி நான் உங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்ல, முறைப்படி விவசாயி அந்த சிறு குறு விவசாயி அப்படிங்காங்க, அதுக்கு வந்து இலவசமாக நீங்கள் கொடுங்க கரண்ட்டு கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா விவசாயம் வந்து மேல் மேலும் அதிகரிக்க இருக்கும், இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புது விவசாயிகள் வந்து இப்படி வந்து தரிசு நிலமாக இருந்தாலும் சரி திருத்தி அதை வந்து இந்த மாதிரி கிடங்கு வந்து 1.5 எடுத்தால் போதப்போ, நான் வந்து 1.5, சிலவர் வந்து 2 அடிக்கு 2 அடின்னு சொல்லுதாங்க, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் இது வந்து நடவக்கூடிய பருவம் வந்து நவம்பர் டிசம்பர், அடுத்தாப்பில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதம் இது வந்து நம்ம வந்து பயிர் வச்சுக்கிடலாம். இது வந்து நம்ம பயிர் வச்சு ஒரே வருஷத்தில் வந்து பலன் வந்துடுது. அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளேயும் நம்ம வந்து ஊடு மாதத்தில் வந்து இதில் வந்து பயிர் எடுத்துக்கிடலாம். நம்ம உள்ளி வைக்கினாலும் வைக்கலாம், கொத்தமல்லி இலை போடலாம், கீரை சாகுபடி பண்ணிக்கிடலாம். அடுத்தாப்பில் வந்து கொடி படராத அளவுக்கு உள்ள மாதத்தில் வந்து உள்ள பயிர் ஏற்றி எடுத்துக்கிடலாம். ஏன்னா கொடியை வந்து ஏன் சொல்லுதான் அப்படின்னா, நம்ம இதில் வந்து கொடி படர்ந்தது அப்படின்னா இந்த இதில் வந்து அதில் வந்து இப்போ ஒரு புடலை போடுதோம், பாவை போடுதோம், சுரைக்காய் போடுதோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி வரும், ஒரு கயிறு மாதிரி வரும், அந்த கயிறு வந்து இந்த கொடியில் வந்து சுற்றிக்கிடும். சுற்றிக்கிட்டு அப்படின்னா அந்த கொப்பை வந்து இப்படியே கீழே இழுத்துட்டு அப்படின்னா அந்த கொப்பை வந்து மறுபடியும் நுமராது. அதனால தான் கொடி மாசில் வந்து வேண்டாம் அப்படிங்க. இதில் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து பீட்ரூட்டு போட்டு எடுக்கலாம். வேறு கடலை கூட வந்து முதல்ல வந்து தண்ணி பாசனம் குறைஞ்சது வந்து முதல்ல வந்து 25 நாளைக்கு விட்டுருவோம், அதுவும் பார்க்க முடியாது. பீட்ரூட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 தண்ணி விடுவோம், அதுக்கு பிறகு வந்து ஓரளவுக்கு தொடர்ச்சியாக தண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம். மரங்களும் வந்து நல்லாயிருக்கும், அது குடிக்க ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க ரசாயன உரங்கள் வந்து கொய்யாக்கும் சேர்த்து பிடிக்கும், அதை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து களைவெட்டு கிடைக்கும். அந்த பூம்பயத்துக்கு எப்படியும் ரசாயன மருந்து அடித்தா தான் முடியும். ஆரம்பத்தில் வந்து கொய்யாவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து நம்ம வந்து அந்த பூ மாசில் எடுக்கிறதுனால கொய்யாவும் நல்லா வளமாக வரும். உழவு அடிச்சுக்கிட்டலாம், உழவு வந்து நம்ம ஒரு மாசத்தில் இப்போ பீட்ரூட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து 60 நாளையிலேருந்து 70 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். அதை எடுத்து முடிஞ்சவொடனே திரும்ப வந்து நம்ம வந்து உழவு விழுவோம். உழவு விழும்போது இந்த கொய்யா வேர் வந்து சைடில் வந்து மேல் உள்ள வேர் வந்து அறுபடும். அறுபட்டோம்னா திரும்ப வந்து புது வேர் அடிக்கும். புது வேர் அடிக்கும் போது கொய்யா வந்து நல்லா செழுமையாக வரும். தொழு உரத்தை வந்து ஏகமாக கூட சேதரிக்கலாம். தரம் வந்து எப்பவுமே வந்து சுங்கரிப்பாக இருக்கும். வேர் போடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பும் இருக்குது. ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள நமக்கு வந்து இதில் வந்து கொய்யா வந்து வருமானம் தரதுக்கு வந்துடும். கொய்யா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து 1 அடி வளர்ந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து கொய்யா வந்து இப்போ வந்து பதியம் தான் வைக்கும். பதியம் வச்சவொடனே ஆரம்பத்திலே வரும்போது கொய்யா வந்து 1 அடி மேலே தரையிலேருந்து ஒரு 12 சென்டிமீட்டரு விட்டுட்டு கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து கிளை வரும். கிளை வந்தது அப்படின்னா மறுபடியும் மேல் கொண்டு ஒரு அடி 12 சென்டிமீட்டரு அந்த இதில் கவாத்து பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கொப்பு வந்து அதிக கிளைவில் வந்துடும். அடியில் மட்டும் 1 அடிக்கு மட்டும் கிளைவில் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து களை வெட்டுறதுக்கு அந்த பண்ணை பிடிக்கிறதுக்கு நம்ம மண்பட்டி போட்டுகளுக்கு களை வெட்டி விட்டது களை வெட்டுறதுக்கு வந்து தோது இருக்குது. அதுக்குனாலும் 1 அடி அப்படின்னு சொல்லுதேன். அப்படி பண்ணுங்கன்னா நம்ம கீழே வந்து பண்ணை வரைச்சிக்கலாம். அந்த மரம் வந்து கொடை மாதிரி படர்ந்துடும். கொடை மாதிரி படர்ந்துங்கன்னா ஒரு பழம் கிடந்தாலும் நம்ம பிடுங்கிக்கிடலாம். அப்படி கவாத்து பண்ணாமல் விட்டோம்னா மரம் வந்து மேலே நெட்டுக்கு மேல் நிற்க போயிடும். மேல் நிற்க போயிட்டுனா அதிகமாக காய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி நம்ம கொடை மாதிரி இப்படி படந்து கிடந்தால் தான் நமக்கு அதிக தளிர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளிர் அடிக்கும் போது நமக்கு வந்து அதிக மாசுகள் வந்து கிடைக்கும். புது விவசாயிகளை வந்து இதை வந்து கொய்யா வந்து போட்டு சாகுபடி பண்ணலாம். 1.5 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வரவு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொய்யானுடைய வயது வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து 20 வருஷமாக நிற்கி
ஆனால் அவங்க வந்து கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் வந்து பல தோப்புகளை பார்த்துட்டு தான் முதல்ல வேறு மரங்கள் போட்டேன், போட்டுட்டு அது வந்து லாபகரமாக இல்லை, அந்த மண்ணுக்கு வந்து ஒத்துக்கிடலை. அதுக்கு பிறகு கொய்யா போட்டேன், கொய்யா போட்டதுனால நல்ல லாபம் இருக்குது. இன்னும் இப்போ ஒரு இப்போ போட்டு 4 வருஷம் ஆகுது, ஆனால் 3 வருஷமாக நான் அதில் வந்து லாபம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கொய்யானால நஷ்டம் கிடையாது. அடுத்தாப்புல வந்து இது வந்து நம்ம பராமரிப்பு முறையை பொறுத்து 15 வருஷங்கிறது குறைஞ்சது 25 வருஷம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொய்யா பொறுத்த அளவுக்கு 15 வருஷம் அப்படி எப்படி அதுக்கு சொல்லுதாங்க அப்படின்னா, இப்போ அந்த கொய்யாவை சரியாக பராமரிக்க விடதான்னு பெரிய மரம் ஆயிரும், தூரம் வந்து கனத்துறோம், மேலே போயிட்டு அப்படின்னா ஒரு பழம் கிடந்தாலும் மேலே ஏறி பறிக்க முடியாது. இப்போ நான் வந்து குறைஞ்சது ஒரு 240 மரம் வச்சுருக்கேன். 240 மரத்தில் மரத்துக்கு 2 பழம் தப்ப விட்டாலே 480 பழமாச்சு. 480 பழங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சது சராசரி எப்படி போனாலும் ஒரு 90 கிலோ வரும். பெரிய மரம் அப்படின்னா அந்த 90 கிலோவும் நம்ம பறிக்க முடியாது. அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரிப்பு கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஒரு பழம் கிடந்தாலும் கீழே நின்று பிடுங்குதாப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிக லாபம் தான். சைடில் வந்து எவ்வளோ வேணாலும் படர விடலாம், மேலே நிக்க வண்ணம் போகவிடாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிக லாபம். உயர் விளைச்சல் நெல் ரகங்களிலும் இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றி நல்ல மகசூல் எடுக்க முடியும் என்பது வேலூர் மாவட்டம் மேல்வல்லம் இயற்கை விவசாயி திரு இளமாறன் அவர்களின் கருத்து. இவரின் ஆடுதுறை 37 நெல் சாகுபடி குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார், பாருங்கள். எங்களுக்கு சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது. மானாவரியாக ஒரு ஏக்கரும் புஞ்சை நிலம் 3 ஏக்கரும் வைத்துள்ளோம். இதில் தொடர்ச்சியாக நாங்கள் பயிர்கள் செய்து வருகிறோம். நெல், வாழை, மஞ்சள் இதை செய்து வருகிறோம். மானாவரியில் நிலக்கடலை, கம்பு, கேழ்வரகு, துவரை, மொச்சை இவற்றை செய்து வருகிறோம். இதற்கு முன்னால் நாங்கள் விவசாயம் செய்யும்பொழுது ரசாயன உரங்களை பெரும்பாலும் பயன்படுத்தி உழுது வருகிறோம். தற்சமயம் என்னுடைய மனைவி கலைச்செல்வி அவர்கள் இயற்கை விவசாய குழுவில் உறுப்பினராக உள்ளார். இந்திய இயற்கை விவசாய வேளாண்மை தலைவர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் குழுவில் அவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார். அந்த பயிற்சியில் நான் சில இடங்களில் கலந்து கொண்டு அவர்கள் கூறும் சில கருத்துக்களையும் கேட்டறிந்தேன். அதன்படி விவசாயம் செய்யும்போது நமக்கு இடுபொருள் செலவு, ரசாயன உரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான நிறைய சந்தர்ப்ப வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது நான் நின்று கொண்டு இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வயல். இயற்கை விவசாயத்துக்காக தற்போது புருஷோத்தமன் சார் சொன்ன பிரகாரம் இயற்கை விவசாயத்தை நாங்கள் மாறியுள்ளோம். காலத்தே பயிர் செய்தால் நல்ல மகசூல் பெறும், காலத்தில் பயிர் செய்தால்தான் எல்லாமே அடைய முடியும் என்பதற்கு இணங்க கார்த்தி பட்டத்தை தேர்ந்தெடுத்து இம்முறை கார்த்தி பட்டத்தில் கார்த்தி 1 முதல் 5 வரை உள்ள நாட்களில் நாற்று விடுவதற்காக ஏற்பாடு செய்தேன். அதில் தற்போது பயிரிட்டுள்ள நெல் பார்த்திங்கன்னா 7T37. இது 1 ஏக்கருக்கு 25 கிலோ வீதம். நாற்றுங்கால் தயார் செய்வதற்காக இயற்கையான முறையில் இங்கு எங்கள் கணிக்கு அருகாமையில் உள்ள பசுந்தால் உரமாகிய கொள்ளுக்காவாடு, தும்பத்தழை மற்றும் வேப்பிலை, வெப்பாலஞ்செடி இதையெல்லாம் பசுந்தால் உரமாக தயார் பண்ணி அதை வயலில் இட்டு அதோடு மாட்டுச்சாணமும் இட்டு அதை 1 வாரம் மக்க வைத்தோம். மக்க வைத்த பிறகு நாற்றங்கால் தயாரானது. நெல் 7T37 நாற்று விடுவதற்காக 25 கிலோ நெல் விதையை தண்ணீரில் ஊற வைத்து மூணாங்கொம்பு என்று சொல்வார்கள், அந்த மூணாங்கொம்பில் அதை எடுத்து வயலில் அதாவது மேட்டு பாத்தி அமைத்து அதை விதைத்தோம். பிறகு இன்று நாம் பார்ப்பது இது நடவு நட்டு சரியாக 1 வாரம் ஆகிறது. இதற்கு முன்னாடி நடவு வயல் தயார் செய்வதற்காக 2 மாதத்துக்கு முன்பாக அதாவது புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் பசுந்தால் உரம் கொடுக்கக்கூடிய 9 வகை நவதானிய வகைகளை பயிரிட்டோம். 2 முறை உழவு செய்து, ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் நமக்கு பருவமழை ஆரம்பமானது. அந்த பருவமழை பயன்படுத்தி 2 முறை வயலை உழவு செய்து அதில் அந்த நவதானியங்களை விதைத்தோம். விதைத்து நன்றாக மழையும் நமக்கு கை கொடுத்ததால் நன்றாக வளர்ந்து 45 நாள்களில் பூக்கும் தருவாயில் வந்துவிட்டது. அதன் பிறகு அதை நன்றாக உழவு செய்த பிறகு 1 வாரம் கழித்து மறுபடியும் மறு உழவு செய்யும்போது அது நன்றாக மண்ணில் கலந்து
அதனுடைய தன்மையை மாறிவிட்டு இருந்தது, உரத்தோடு கூடி இருந்தது. மேலும் நடவு செய்வதற்கு ஒரு வாரம் முன்பாக அருகாமையில் உள்ள சில எளிதில் கிடைக்கக்கூடிய தழைகளை பயன்படுத்தி கடைசியாக அதையும் நிலத்தில் இட்டு உழுதோம். ஏனென்றால் அதை உழுகும்போது சகதி நடவு வயல் நன்றாக பழுத்து நடுவதற்காக நல்ல உரத்தோடு கூடிய அளவில் அது மெருகேற்றப்படுகிறது. அதனால் அதை உழுதோம். நடவு வயல் தயார் செய்த பிறகு நடவு செய்வதற்காக வேளாண்மைத்துறை இயக்குனர் புரசன்னம் ஐயா அவர்களின் பரிந்துரைப்படி ஒரு ஜான் இடைவெளி விட்டு ஒன்று அல்லது இரண்டு நாட்டிற்கு மேல் நடவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தி அதன்படி அதை நடவு செய்தோம். இப்போது நடவு செய்து உள்ள வயல் சரியாக ஒரு வாரம் ஆகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு பூச்சி நோய்களோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவோ தாக்கம் இல்லை. அப்படி தாக்கம் வந்தால் நுண்ணுயிர் கலவை கரைச்சல் நாங்கள் தயார் செய்து வைத்துள்ளோம். புருஷோத்தமன் ஐயா அவர்களின் பரிந்துரைப்படி 20 நாட்களுக்கு முன்பாக இலவசமாக பேரல் மற்றும் இடுபொருள் அதை கொடுத்து அதை கரைச்சலை தயார் செய்து வைத்துள்ளோம். அந்த கரைச்சலை நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் பயன்படுத்த உள்ளோம். அது பயன்படுத்தும் போது நாம் இதற்கு அதாவது பூச்சி மருந்து அடிக்கவோ இல்லை ஃபெர்டிலைசர் மேல் உரம் யூரியா போன்ற உரங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படாது என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி இதை நாங்கள் இப்போது பயிர் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஊக்கத்தையும் இந்த உதவியையும் அரசாங்கம் மூலியமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக செய்தால் இன்னும் மேன்மையாக இருக்கும், எல்லாருக்கும் ரீச் ஆகும். இதை எல்லாரும் நாம் பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயத்திற்கு அனைவரும் கன்வெர்ட் ஆவார்கள், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல் இயற்கையான முறையில் பயிர் செய்யும்போது உணவில் நச்சுத்தன்மை குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கைக்கும் நம் சந்ததியினரின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.